கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலவில்லை 3 மணிக்கு பரிசுத்த வேதம்லேருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை அதிகாலவில்லை இணைந்திருக்கிறீங்க. அதிகாலவில்லை அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். விசேஷமாக இந்த நாளையும் ஒரு முக்கியமான பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சர்வ வல்லவருடைய சுவாசம். ஹலலுயா. சர்வ வல்லவருடைய சுவாசம். இன்னைக்கு தலைப்பு என்ன? சர்வ வல்லவருடைய சுவாசம். யோபு 33:4 எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹலலுயா. அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. பைபிள் வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ அது எல்லாம் விலகிடும். தேவனுடைய ஆவியானவர் என்று எழுதப்பட்டது. என்னை உண்டாக்கினார். நம்மளை யாரு உருவாக்குனா அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹலலுயா. இந்த கால வேளையிலே நாம் ஒரு முக்கியமான தலைப்பை தியானித்து கொண்டிருக்கோம். சில குடும்பத்திலே புதுசா இருக்கும், வசனத்தை கவனித்து கேட்கணும். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு நான் உண்மையா வாழ்ந்தால் தினம்தோறும் நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். தினம்தோறும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாசம் தந்த தேவனை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஹலலுயா. அப்போஸ்தலர் 17:25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லாருக்கும், இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஜீவனை கொடுக்காரு, சுவாசத்தை கொடுக்கிறாரு, சகலத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலத்தையும் அப்படின்னா இந்த பூமியில 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களா, இன்னுமாக அதிகமா இருக்கிறாங்களா, எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களுக்கு இன்னைக்கு காலையில ஜீவன் இருக்கா? தேவன் தந்த நமக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், உயிர்ப்பிச்சுன்னு சொல்லலாம், கிருபைன்னு சொல்லலாம், அவருடைய தயவுன்னு சொல்லலாம், அவருடைய இரக்கம் சொல்லலாம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா சகலத்தையும் கொடுக்கிற தேவன். நீங்க தேவனை துதிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லலாம், சகலத்தையும் கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொல்லி துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா சில குடும்பத்திலே வசனத்திலிருந்து துதிக்கன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த பாயிண்ட் நீங்க எழுதி வச்சுக்கலாம், சகலத்தையும் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சகலத்தையும் கொடுக்கிற தேவன். உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, இன்னைக்கு எனக்கு ஒர் 10 லட்சம் ரூபா வேணும், தேவன் தந்துருவாரா அப்படின்னு சொல்லி நிறைய தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க. அப்போவுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எந்த நாள்ல எந்த நிமிஷத்துல பணம் நான் கொடுக்கணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். இப்போ ஒண்ணும் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், போன மாசமே ஸ்கூல்லேருந்து சொல்லிடுவாங்க அடுத்த மாதம் ஃபீஸ் இவ்வளோ கட்டணும், பழைய பாக்கி இவ்வளோ இருக்குது, நீங்கள் இவ்வளோ ரூபா பே பண்ணால் தான் நாங்கள் புக்கு கொடுப்போம். ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அம்மா அப்பா பணத்தையும் சேர்ந்து கொண்டு போகணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல கரெக்டாக படிக்க முடியும். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்த தேவனுக்கு என்னென்னைக்கு இன்னைக்கு என்ன தரணும், நாளைக்கு என்ன தரணும், நாளை கழிச்சு என்ன தரணும் தேவனுக்கு தெரியும். சகலத்தையும் கொடுக்கிற தேவன். சகலத்தையும் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம உண்மையா வாழ்றோமா? தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா? நம்ம அப்படி யோசித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோமா, இல்ல நம்ம இஷ்டம் போல வாழ்றோமா, இல்ல வழிதப்பி நம்ம வாழ்றோமா, இல்ல அநீதியான காரியங்களை நம்ம பின்பற்றுறோமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
சர்வவல்லருடைய சுவாசம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுவாசத்தை கொடுத்துருக்கிறார், ஜீவனின் சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? அவ்வளவுதான். சகலத்தையும் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் தேவன்கிட்ட கேட்டா தருவார். காலை வேளையில நம்ம எப்படி தருமா யோசிக்கணும். எனக்கு ஜீவனை தந்தீங்கப்பா, எனக்கு சுவாசத்தை தந்தீங்கப்பா, எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் அதுக்கு ஈடே இல்லைப்பா. கொரோனா நேரத்தில் ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட அது பல லட்சம் பிரதர் அப்படின்னாங்க. ஏன்னா வீட்டில் பணம் ஜெளிப்பு, ஹாஸ்பிட்டலில் நான் இவ்வளோ ரூபா தரேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. பல லட்சங்கள், அது அமௌண்ட் சொல்ல விரும்பலை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 3 நாள் சுவாசத்துக்காக பல லட்சங்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் சுவாசத்துக்காகப்பட்ட பாடு சொல்ல முடியாது. எங்க அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. சுவாசம் கம்மியாக இருந்துச்சு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாங்க, வீட்டுக்கு திரும்பி வரல. இதான் எங்க அம்மாவுடைய நிலவரம். எங்க ஃபேமிலியில் இன்னொருத்தங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க, திரும்பி வரல. எங்க வீட்டிலேயே 2 பேர் இருந்தாங்க. இது ஏன் தெரியுமா காலில் சொல்கிறேன், சுவாசம் அவ்வளோ முக்கியம். அதிகாலவில் கிருபை தாராரு, சுவாசத்தை தாராரு, ஜீவனை தாராரு. எத்தனை கோடி இருந்தாலும் ஒன்றுமே இல்லைப்பா. இன்னைக்கு காலில் இந்த செய்தி கேட்குறீங்களா, இந்த வசனத்து மூலிமா உங்களுக்கு தொடப்படணும். சில குடும்பத்தில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு காலையில் சுவாசம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் பேச முடியும். வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், உயிர் இருக்கணுமே. வீட்டுக்கு வந்த மருமகளை கவனிக்க மாட்டுக்காங்க, வீட்டில் இருக்கிற மாமியார்கிட்ட பேச மாட்டுக்காங்க, புருஷன்ட்ட அன்பு கூற மாட்டுக்காங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டுக்காங்க. என்ன நடக்கு உலகத்துக்குள்ள யோசித்து பாருங்களேன். ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம சாட்சியா வாழ்றோமா? சுவாசத்தை தந்த தேவனுக்கு நம்ம சாட்சியா வாழ்றோமா? சகலத்தையும் கொடுக்கிற தேவனுக்கு நம்ம சாட்சியா வாழ்றோமா? நம்ம தான்ப்பா உண்மையா இருக்கணும். நமக்கு யாரும் சொல்லிலாம் தரமாட்டாங்க. கிருபையின் காலத்துலதான் நம்ம வாழ்றோம். கர்த்தருக்கு சாட்சியோட இருக்கிறோமா? அவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா நிறைய குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. இந்த வசன வாசனை எங்களுக்கு புரிய மாட்டுக்கு பிரதர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன், சகலத்தையும் கொடுக்கிற தேவனுக்கு நான் எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கேன்? பரலோகத்துல தேவன் பார்ப்பார்ல. நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கு. அம்மா அப்பா பார்ப்பாங்க, 5 பிள்ளைக்கும் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. 5 பிள்ளையும் கரெக்டா இருக்கா, இல்லை ஒரு பிள்ளை தப்பா போதான்னு சொல்லி அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் நினைக்கும், நான் செல்போன்ல இதை பார்க்குறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், என்னைக்கு அடி கொடுக்கணும், என்னைக்கு பெண்டை கலத்தன்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு நல்லா தெரியும். பரலோகத்தில் உள்ள தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. எந்த நேரத்தில் அடி கொடுக்கணும், எந்த நேரத்தில் பெண்ட் எடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். வசனம்லாம் பைபிளில் ஏகப்பட்ட வசனம் இருக்கு. சிட்சிக்கிறார், அப்படி சிட்சிக்கல அப்படின்னா வேசியின் பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கு. யார்கிட்ட அன்பு கூறுறாங்களோ அவர்கிட்ட மட்டும்தான் சிட்சிக்கிறார். உங்களை நேசிக்கிறாரா, அப்போ உங்களுக்கு ஒரு சிட்சை உண்டு. அப்படி சிட்சிக்கும் போது தான் நம்ம அழகா வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்போம், அவருடைய பிள்ளையா இருப்போம். அப்படி இல்லைன்னா வேசியின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. யோபு 32:8 எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. அந்த வேர்ட் எப்படி சொல்றாரு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளனாக்கும். இப்போ நமக்கு ஒரு ஆவி இருக்குப்பா, அவர் சுவாசம் நமக்கு தாராரு. நமக்கு என்ன வேணுமா, உணர்வு வேணுமா? உணர்வு உள்ள ஒரு இருதயம் வேணும். எதுக்கு உணர்வு? இப்ப இந்த வசந்த நம்ம தியானிக்கும் போது, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வு எப்படி அப்படின்னா, பரலோகத்தை தேவன் பார்க்கிறாரு, அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு,
அப்ப நான் உண்மையா வாழணும், நான் நீதியை பின்பற்றணும், நான் அநியாயமான காரியத்தை ஈடுபடக்கூடாது, நான் பொய்ய அந்த பொய்யில போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, தேவையில்லாத இடத்துல போய் நான் நிக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தரை குறித்து ஒரு பயம். அந்த பயம் எப்போ வரும் அப்படின்னா, அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரும்போது தான் இவ்வளவு நடக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக நான் சொல்லிக்கிறேனே. ஒரு பாப்பா இல்லை ஒரு பையன் இருக்கான், அப்பா கடைக்கு கூட போகிறார், அப்பா கையை பிடிச்சிருக்காரு. அந்த பிள்ளை எங்கேயோ ஓடி போக முடியுமா? எங்கேயும் ஓடி போக முடியாது. ஏன்? அப்பா கையில் பிடிச்சிருக்காரு. அதே போல் பரலோகத்தில் தேவன் சுவாசத்தை கையில் வச்சிருக்காரன். அந்த சுவாசத்தை கையில் வச்சுட்டு என் பிள்ளைல என்ன பண்ணு சொல்லி அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. அதனால் யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து உணர்வு இருக்கணும், அவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்குது, நமக்கு உணர்வு இருக்கணும். ஹலேலூயா. யோபுவின் தீர்மானம், யோபு ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? என் சுவாசம் என்னிலும், அழகா அந்த வேட சொல்றாரு, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்கு மட்டும். நாசியிலும் என்று எழுதப்பட்டிருக்கு, நாசியிலும் இருக்கு மட்டும். என் உதடுகள் தீமை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று ஒரு தீர்மானம். அப்ப தீர்மானம்னா என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு சுவாசம் தந்திருக்காரு, எனக்கு சுவாசத்தை மட்டும் இல்லை தேவன் தந்த ஆவினால என் நாசியில இருக்கு, அந்த ஆவி என் நாசியில இருக்குப்பா, அது இருக்கு மட்டும். என் உதடுகள், உதட்டுனால நான் தீமே சொல்ல மாட்டேன், பொய் பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். உணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்மானம் எடுக்க முடியும். சில குடும்பத்துல உணர்வே இல்லாம இஷ்டம் போல சுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுனாலும் எங்களை யாரு கேட்பா? இப்ப டைவோர்ஸ் எல்லாம் ஈஸியா நடக்கு. கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு இவ்வளவு ரூபா தாரியா, இவ்வளவு நகை தாரியா, இந்த பொருள்லாம் தருவீங்களா, எல்லாம் கேட்டு வாங்குவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வேண்டாம், என்ன பிரச்சனை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துல டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். உணர்வு இருந்துச்சு அப்படின்னா சுவாசம் தந்திருக்காரு, ஜீவனை தந்திருக்காரு, பரலோகத்து தேவன் என்னை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா மனைவியை கழிக்க மாட்டாங்க, புருஷனை கழிக்க மாட்டாங்க. கடைசி காலத்தில் என்னெல்லாமோ நடக்கு, பிள்ளைகள் அம்மா அப்பா வேணாம்னு சொல்லிட்டு போயிருது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நம்ம அப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. காலவேளையில் செய்தி கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் இருக்குல்ல? சில வசனம்லாம் வரும்போது எச்சரிப்பு மாதிரியே இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, கேளுங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஹலேலூயா. யோபுவின் புலம்பல் என்று எழுதப்பட்டிருக்கு. என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிக்கணும். என் சுவாசமே என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபு சொல்றாரு, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கு. ஏன்னா இவர் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாரு, வீட்டம்மா ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும், அதான் வேறுபட்டு இருக்கு. ஆனாலும் கூட இன்னொன்று சொல்றாரு, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். அப்ப சுவாசம், தேவன் தந்த சுவாசம் எனக்குள்ள இருக்கு, மனைவி வந்து வேற மெத்தடில் இருக்காங்க, பிள்ளைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ இந்த அதிகால வேலையில ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே நல்லா கவனிச்சு பார்ப்போமே. புருஷன் மட்டும் இருப்பாங்க, வேற வேற சுபாவம், வேற வேற எண்ணங்கள், வேற வேற பிரச்சனைல இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா திடீர்னு பார்த்தா சண்டை வந்துடும். சுவாசத்தை தேவன் தராரு, ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சில வீட்டில் கெட்ட பார்த்தா, சில வீட்டில் அடிதடி, சில வீட்டில் பிரிஞ்சு போயிடுவாங்க, சில வீட்டில் தண்ணி அடிக்கிறாங்க, சில வீட்டில் விபச்சாரத்துக்கே போயிருந்தாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்றான்னு அர்த்தம். ஆனால் தேவன் தந்த ஜீவன், தேவன் தந்த சுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டம் போல போக மாட்டாங்க, அம்மா அப்பாவை கீழ்படிவாங்க, வீட்டில் புருஷன் மட்டும் என்ன சந்தோஷமா இருப்பாங்க. எதுக்கு நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்தாரு? சண்டை போடவா, இல்லை பிரிஞ்சு வாழவா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. இன்னைக்கு எத்தனை நாட்டுக்குள்ள எத்தனை செய்தி நம்ம கேட்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஜீவனை தந்த தேவனுக்கு, சுவாசத்தை தந்த தேவனுக்கு யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அதனால தான் பாதி பிரச்சனை வருது. நான் சொல்ற வசனம் உங்களுக்கு நிறைய ஆழமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா வேற வழி இல்லை. நிறைய வீட்டில் டைவோர்ஸ் அளவுக்கு தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா புருஷன் வந்து மனைவியை புரிந்து கொள்ளலை,
மனைவி புருஷனை புரிந்து கொள்ளல, அதனாலதான் வீட்டுல பாதி பிரச்சனை வருது. யோபு 17:1 என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத கூலி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது என்கிறார். என் சுவாசம் ஒழிகிறது, ஒரு நாள் சுவாசம் காணாம போயிடும், என் நாட்கள் முடிஞ்சிடும், பிரேத குழியில போய் வச்சிருவாங்க. இப்பவுமே அது ஆயத்தமா தான் இருக்கு, ஒரு நாள் அங்க கொண்டு வச்சிருவாங்க அப்படிங்கிறது. அப்ப இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்போ இந்த செய்தி நம்ம கேட்கும் போது நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம தான் சரி பண்ணிக்கணும். காலை வேளையில செய்தி உங்க வீட்டுல வருதா, இந்த செய்தி கேக்குறீங்களா, ஒரு உணர்வு வருதா, புருஷ மண்டடிக்குள்ள பிரச்சனை இருக்கா, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கா, நம்ம தான் செக் பண்ணணும். இன்னைக்கு காலையில சுவாசத்தை எதுக்கு தந்தாரு, சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம ஒரு சாட்சியா வாழணும். சுவாசத்தை தந்த தேவனுக்கு நம்ம ஒரு அடையாளமா இருக்கணும். எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு, என் குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி தருவார். வேதம் சொல்லுது சகலத்தையும் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏசாயா 2:22 எல்லாருக்கும் தெரியும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை எனக்கு அவன் பாதுகாத்துக்கிடுவான், எனக்கு என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிடுவா, என் புருஷன், என் பிள்ளை, என் பையன் அப்படின்னு சொல்லி யாரையாவது சார்ந்தே இருப்பாங்க. ஒரு வீட்டில் என் பையன் பார்த்துக்கிடுவான், என் பையன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னாங்க. வாலிப வயசுல இறந்து போயிட்டான், என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே. அந்த பிள்ளை பார்த்தா வேற நபரோடு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த வீட்டில் பார்த்தா அந்த அம்மா ஒவ்வொன்று அழுது. யாரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க ஒரு தப்பு பண்ண உடனே அந்த வீட்டில் பிரச்சனை பெருசாயிருக்கு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லிடுது. ஃப்ரெண்டை நம்பி 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது, 10 பவுன் 5 பவுன் நகையை தூக்கி கொடுக்கறது, அப்புறம் லஞ்சம் கொடுக்கறது, பரிதானம் கொடுக்கறது, பணம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு வேலை வேணும் கேட்பாங்க, எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. ஏன் வசனம் அவங்களுக்கு தெரியலை. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை மறுபடியும் சொல்ல நம்புவதை விட்டு விடுங்கள். கர்த்தரை நம்புங்க அப்படின்னா சுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நம்பிருதாங்க. அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை. வேலைக்காக நிறைய இடத்துல, அது வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், எந்த வேலையினாலும் இருக்கலாம், எதுக்கோ ஒரு காரியத்துக்காக பணம் கொடுக்குறாங்க. கேட்டா பெரிய போஸ்ட் அப்படிம்பாங்க, அதுக்காக கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த வேலையை வாங்கிடலாமா, கெட்ட புத்தி. அடுத்த ஆளுக்குள்ள வேலையை இவங்க எப்படியா வாங்கிடலாமா. அப்புறம் அந்த வீட்டில் பார்த்தா சாபம், அந்த வீட்டில் பார்த்தா நிம்மதி இல்லை, அப்புறம் அந்த வீட்டில் பார்த்தா வியாதி, அப்புறம் அந்த வீட்டில் பார்த்தா படுத்த படுக்கு. என்ன காரணம், அது வேற யாருக்கோ போகக்கூடிய வேலை, அதை இவங்க ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னா, தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்காரு, சுவாசம் தந்திருக்காரு, எனக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ அவர் தருவாரு, அவரை நம்பி வாழணும். அந்த வாழ்க்கை தான் ஒரு பெஸ்டான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. 150:6 சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. 150:6 தான் கடைசி வசனம் சங்கீதத்துல, கடைசி 150:6 கடைசி வசனம் சொல்லிட்டு இருக்கேன். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இப்ப நமக்கு சுவாசம் தந்திருக்காருல, அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போதுதான் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன், உங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்காரு, உங்களுக்கு ஜீவனை தந்திருக்காரு. ஜீவனை தந்த தேவனுக்கு, சுவாசத்தை தந்த தேவனுக்கு நம்ம துதிச்சா போதுமே. அவர் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் தேவன் மேல, யோசித்து பாருங்க. இன்னும் கூட ஒரு 2 வசனம் அதையும் சொல்லிட்டு நம்ம ஜபத்துக்கு போயிடுவோம். ஏசாயா 11:4 நீதியின் படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, எதிர்த்தத்தின்படி
பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசனத்துல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அவர் நீதி உள்ள எஜமான், ஜீவனை தந்திருக்கிறார், சுவாசத்தை தந்திருக்கிறார், சகலவற்றையும் கொடுக்கிற தேவன். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க, அந்த சொத்தை போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்துருவாங்க, அவங்கள கொன்றுவாங்க, கொன்னுட்டு அந்த சொத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. சில வீட்டுல அம்மா அப்பாவே கொன்றுவாங்க, குளுக்கு மாமியார கொன்றுவாங்க, குளுக்கு சொத்துக்காக என்னனாலும் பண்றாங்க, நகைக்காக என்னாலும் பண்றாங்க, பணத்துக்காக என்னனாலும் பண்றாங்க. ஒரு சொத்தை வந்து போலி பத்திரம் போட்டு வித்துருதாங்க, இல்லாத ஒரு சொத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு பணம் வாங்கிடுறாங்க. எத்தனை இடத்துல ஊழல் நடக்கு. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீதியின்படி ஏழைகளை, அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். யாராவது காலவேளை இணைந்திருக்கிறீங்களா? நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன் பிரதர், என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர், நான் இன்னைக்கு தனியா இருக்கேன், நான் இன்னைக்கு அனாதையா இருக்கேன், நான் அழுதுட்டு இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, என் நகையை வாங்கிட்டாங்க, எனக்கு தரல, என் பணத்தை வாங்கிட்டாங்க, திருப்பி தரல, நான் நல்லா செழிப்பா இருந்தேன், எல்லாத்தையும் நீ ஆட்டையே போட்டாங்க அப்படின்னு ஒருவேளை யாரா இணைந்திருக்கீங்களா? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்று எழுதப்பட்டிருக்கு. எதிர்த்ததின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, எதிர்த்ததின்படி என்ன இருக்கோ அப்படியேதான் நியாயம் விசாரிப்பார். கூட்டி குறைக்கலாம் மாட்டாரு. தப்பு பண்ணுனா தண்டனை உண்டு, மனந்திரும்புனா விடுதலை உண்டு, மனந்திரும்புனா மீட்டெடுப்பார், மனந்திரும்புனா தேவன் உங்க குடும்பத்தை ஆசிரியப்பார். இப்படிதான் பைபிள்ல ரூல்ஸ் ரெகுலேஷன் எழுதப்பட்டிருக்கு. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க கிருபையின் காலத்துல நான் வாழ்றோம், என்ன பண்ணனாலும் மன்னிச்சிருவார்ல அப்படின்ட்டு நிறைய சொத்தை கொள்ள அடிச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல ஃபுல்லா அவங்களோட தலைமுறை சாபமா மாறிடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உணர்வு அடைந்து, அப்ப நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும், தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே போதும். ஹல்லேலூயா. தானியேல் 5:23 பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் அப்படின்னு நாங்க சொல்றேன். யாராவது தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்களா? இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். யோபு 12:10 அழகா எழுதப்பட்டிருக்கு, சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. நம்ம சுவாசம் எங்க இருக்கா? அவர் கையில வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் யாரும் பார்க்க போறது இல்லை, என் மனைவிக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் மொட்டாடி தெரியாது, இஷ்டம் போல வாழ்றாங்க. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஒரு குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேன், நாங்க என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. நான் உள்ளூர்ல இருக்கேன், இங்க யாருமே இல்லை, நான் என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், நான் என்ன தப்புனாலும் யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. வேதம் சொல்லிடுது, மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கு. அவர் கையில வச்சு பார்த்துட்டு இருக்காரு, நம்ம என்ன தப்பு பண்றோம், என்ன சேட்டை பண்றோம், எந்த மாதிரி பாவத்துல ஈடுபட்டு இருக்கோம், எல்லாம் தேவன் அவருடைய கையில பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய கையில சுவாசத்தை வச்சிருக்காராங்க. அப்ப நம்ம எவ்வளவு உண்மையா வாழணும், உணர்வுள்ள பிள்ளையா வாழணும், இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி சற்று வித்தியாசமான செய்தி. ஒருவேளை புரியல அப்படின்னா மறுபடியும் கூட கேளுங்க. நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் செய்கிறோம்ப்பா. சர்வ வல்லருடைய சுவாசத்தை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்களுடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா.
இன்னைக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. எந்த குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்காங்களோ அவங்களுடைய கண்ணீரை தொடங்கி, கடன் பிரச்சனை இருந்தால் அவனுடைய கடனை மாற்றித்தாங்க, பலவீனத்தோடு இருந்தால் பலவீனத்தை மாற்றித்தாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தால் பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கத்த கறந்துட்டு ஆசுறீங்க. சில குடும்பத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு கேட்குறாங்கப்பா, உங்கள் ஆவியை ஊட்டுருங்கப்பா, காலவேளையில் ஜப அபிஷேகம் கேட்குறங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஜப அபிஷேகம் தாங்கப்பா, வேதத்தை தியானித்தா புரியணும், என்னோட இருதய மனக்கண்கள் திறந்துட்டாங்கப்பா, யாரெல்லாம் தாழ்த்துறோம் அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் கத்த பொருட்படுத்துங்க, காலவேளில் ஜெபிக்கிறாங்க, வேலைக்கு பொருட்றாங்க, கம்பெனி பொருட்றாங்க, ஆஃபீஸ் பொருட்றாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்கு பொருட்றாங்க, கம்பெனி எல்லா காரியத்திலுமே, விவசாயத்துக்கு இன்னுமா போட்டில் எல்லா குடும்பத்தையும், டிரைவிங் லைன் எல்லா குடும்பத்தையும் கத்த கறந்துட்டு ஆஸ்வதிக்கணும். உங்கள் பிள்ளையோடு நீங்கள் புறப்படுவாங்க எல்லா காரியத்திலையும், உங்களுடைய கிருபினால் உங்களுடைய பிரசன்னத்தில் மூடி, உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கத்தர் பார்த்துக்கோங்க. பிதா குமாரன் பிரசன்ன நாமத்தினால் எல்லா குடும்பம் உத்தரவிடட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்குது, புதுசாக ஒரு வேலை தாங்க, எல்லாருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றித்தாங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களும் இந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரிங்க, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, கல்வாரி அன்பினால் நிரப்பி ஆசிரியங்க. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. இந்த நாள் முழுவதும் கத்துடைய கரம் உங்கள் பிள்ளைகளாகட்டும். ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. எங்கள் தேசத்தில் தேவன் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அந்த தீர்மானம் மட்டும்தான்ப்பா எங்கள் தேசத்துக்குள்ளே நிறைவேறும். மனுஷங்க ஆயிரக்கணக்கு போடலாம், உலகத்தில் நான் சாதிச்சிட்டேன்னு கூட நினைக்கலாம், ஆனால் ஒரு நிமிஷம் ஜீவனை தந்து சுவாசத்தை தந்து எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, அந்த ஒரு நன்றி உணர்வு எங்களுக்குள்ள இருந்தா போதும். இன்னைக்கு காலவில் யாரெல்லாம் ஜெபித்தவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர்லே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த சேனலுக்கு ஓனர் நீங்கள் தான்ப்பா. என்னைய மண்ணாக அர்ப்பணிக்கிறேன், அப்ரோஜனமான ஊழியக்காரன். எங்கள் சுவாசத்தை உங்கள் கையில் வச்சிருக்கீங்கப்பா, எங்களுக்கு ஜீவனை தந்துருக்கீங்க, சுவாசம் தந்துருக்கீங்க, கிருபை தரீங்க, அபிஷேகம் தரீங்க, ஆசீர்வதிக்கிற சகலத்தையும் கொடுக்குற தேவன். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராயேசு கிருபையும் பிதாவாகிய நான்கும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜோமனுங்க, குடும்ப ஜோமனுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கு. இறைவனத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுடைய ஊழலுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் இன்னைக்குள்ள கருத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தேசத்தில் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஒரு நிமிஷம் உலகத்தையே மாற்ற முடியாது. தேவனால் எல்லாம், மனுஷனால கூட, தேவனால் எல்லாம் கூட. தேவன் பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளஸ் யூ.